வணக்கம் பொதுவாக நம் முக அழகிற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் நம் கால்களை பராமரிப்பதில் கொடுப்பதில்லை அதிலும் பித்த வெடிப்பு என்பது பார்ப்பவர்களை அறுவறுப்படை செய்யும் விஷயமாகும் இந்த பித்த வெடிப்பு ஏற்பட பல காரணங்களை கூறலாம் நிறைய பேர் பித்த வெடிப்பை ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு தீவிரமாகும் பொழுது மருத்துவரிடம் செல்வார்கள் அதே போன்று சிலர் நிறைய கிரீம் வாங்கி தடவி பார்ப்பார்கள் ஆனால் பித்த வெடிப்பை நம் வீட்டு வைத்தியத்தின் மூலம் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் அந்த வகையில் இப்பொழுது பித்த வெடிப்பிற்கான காரணங்கள் மற்றும் பித்த வெடிப்பை போக்கும் வீட்டு வைத்தியங்கள் பற்றியும் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க பித்த வெடிப்பு ஏற்பட காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது கால்களை பராமரிக்காமல் இருப்பதே முக்கிய காரணமாகும் மேலும் உடலில் நீர் சத்து குறைவாலும் பித்த வெடிப்பு ஏற்படலாம் உண்மையில் நம் உடலில் நீர் சத்து குறையும் பொழுது தோல் வறண்டு பாதத்தில் வெடிப்பு உண்டாகும் அடுத்து உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கும் பாதத்தில் வெடிப்பு ஏற்படலாம் அதே போன்று குளிர்காலத்தில் இயல்பாகவே தோளில் வறட்சி ஏற்பட்டு பாதத்தில் வெடிப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு தொற்று ஏற்பட்டு புண்கள் அதிகமாகி கடுமையான வலியுடன் வெடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து தண்ணீரிலேயே நீண்ட நேரம் இருந்தால் அதனால் கால்கள் அதிகம் தண்ணீரில் ஊறி சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் இதன் காரணமாகவும் குதிக்கால்களில் வெடிப்புகள் ஏற்படும் மேலும் நீண்ட நேரம் நிற்பது நடப்பது அதே போன்று மண்தரையில் செருப்பு இல்லாமல் நடப்பதும் சிலருக்கு பாதத்தில் வெடிப்பை ஏற்படுத்தலாம் இதனால் பாதங்களில் வறட்சியுடன் கிருமிகளும் நுழைந்து வெடிப்புகளை மேலும் பெரிதாக்கி நிலையை மோசமாக்கிவிடும் ஆகவே எங்கு செல்வதாக இருந்தாலும் செருப்பை அணிந்து செல்லுங்கள் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக இவர்கள் கால்களை தங்கள் முகம் போன்று பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பித்த வெடிப்பை போக்கும் சில வீட்டு வைத்தியங்கள் பற்றி பார்ப்போம் உண்மையில் இவற்றை செய்து வந்தாலே பித்த வெடிப்பு முற்றிலும் நீங்கி கால்கள் மென்மையாக மாறிவிடும் பித்த வெடிப்பு உள்ளவர்கள் முதலில் வெதுவெதுப்பான தண்ணீரில் பாதங்களை ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்து பின்னர் ஸ்க்ரப்பர் கொண்டு தேய்த்து கழுவ வேண்டும் பிறகுதான் எந்த மருந்தாக இருந்தாலும் அப்ளை செய்ய வேண்டும் அதே போன்று தினமும் ஒரு டப்பில் வெந்நீரை எடுத்துக்கொண்டு அதில் கல் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து அந்த நீரில் பாதங்களை சிறிது நேரம் வைத்திருக்க வேண்டும் இந்த வெந்நீர் கால் சூடு பொறுக்கும் சூட்டில் இருக்க வேண்டும் இந்த எலுமிச்சை சுத்தப்படுத்தும் இயல்புடையது என்பதால் பாதங்களில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றிவிடும் அதே போன்று உப்பு நோய் தொற்றுகளை தடுக்கக்கூடியது கிருமிகளையும் கொல்லும் எனவே பாத விரைந்து மறையும் அடுத்து பித்த வெடிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது வெறும் தேன் அல்லது ஆலிவ் எண்ணெயை பித்த வெடிப்பின் மீது தடவி வரலாம் இப்படி தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு தினமும் ஒரு முறை செய்து வந்தால் பித்த நல்ல பலன் கிடைக்கும் இந்த தேனில் சிறந்த ஆன்டி குணங்கள் உள்ளதால் நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று வாழைப்பழத்தை மசித்து பாதங்களில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து தண்ணீரில் கழுவினால் குதிக்கால் வெடிப்பு மறைய ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் நீர்க்காத கிளிசரின் ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இவற்றை கலந்து பித்த வெடிப்பின் மீது தடவ வேண்டும் இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டு காலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவ வேண்டும் இப்படி செய்யும் பொழுது ஒரே வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பாத வெடிப்புகளை குணப்படுத்துவதில் மருதாணிக்கு முக்கிய இடம் உண்டு இன்றும் கிராமங்களில் பெண்கள் இந்த முறையைத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் மருதாணி இலைகள் பாதங்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது எனவே மருதாணி இலைகளை நன்றாக அரைத்து வெடிப்பு உள்ள இடங்களில் தேய்த்து வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும் அதே போன்று விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் பன்னீர் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் மூன்றையும் கலந்து வெந்நீரில் பத்து நிமிடம் காலை நன்றாக ஊறவிட்டு பின்பு இந்த கலவை பூசி வந்தால் வெடிப்புகள் நீங்கும் அதே அதேபோன்று விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை சம அளவில் எடுத்துக்கொண்டு இதில் சிறிது மஞ்சள் தூளை கலந்து பேஸ்ட் போன்று குலைத்து இரவு படுக்கு முன்பு பாதத்தில் வெடிப்புகள் உள்ள இடங்களில் தடவி வைத்திருந்து காலையில் கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் பித்த வெடிப்புகள் முற்றிலும் குணமாகும் அடுத்து முக்கியமாக தினமும் குளிக்கும் பொழுது கால் பாதங்களையும் நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும் ஸ்க்ரப்பர் கொண்டு பாதங்களை தேய்த்து வந்தால் இறந்த செல்கள் நீங்கி புத்துணர்ச்சியாகும் பொதுவாக இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன் காலை நன்றாக தேய்த்து கழுவி சிறிது தேங்காய் எண்ணெய் தடவி தூங்க செல்லலாம் இப்படி செய்து வந்தால் பித்த வெடிப்புகள் வராமல் தடுக்கலாம் அதே போன்று தினமும் இரவு தூங்க செல்லும் முன்பு பாதங்களில் மாய்ஸுரைசர் அல்லது வேசிலின் தடவி பின்னர் சாக்ஸ் அணிந்து கொண்டு தூங்க செல்ல வேண்டும் இதனால் பாதங்கள் மிருதுவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அடுத்து உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் உடல் பருமனாக இருப்பவர்கள் எடை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக மற்றவர்களை காட்டிலும் சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பாத வெடிப்பால் உண்டாகும் வழியை இவர்களால் உணர முடியாததால் பாதிப்புகள் அதிகமாக வாய்ப்பிருக்கிறது எனவே இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவே பித்த வெடிப்பு உள்ளவர்கள் இங்கே சொன்னவற்றை செய்து வந்தாலே போதும் பித்த வெடிப்பு மறைந்து மீண்டும் வராமல் தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி